योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया எல்லாம் வல்ல நம் பெருமான் பரம்பொருள் யோகிராம் சரத்குமாருடைய பரம கருணையால் பகவானுடைய அருள் குழந்தை பகவானோடு ரெண்டரை கலந்த மாசானமுத்து புள்ளூர் முத்துதரமா காணிமடம் மாசானமுத்துன்னா தெரியாத ஆட்களே கிடையாது பகவானுடைய பக்தர்களில். அதே போல் பகவானிடம் செல்கின்ற போதெல்லாம் பாடுகின்ற போது சாமி என்னப்பன் அல்லவா எந்தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னப்பலத்தவான்னு சாமி அதே மாதிரி ஆடுவார். வாராயன் யோகி ராமான்னு சொல்லி அந்த பாட்டு இல்லை ஹைலைட்னால் அது மாசானமுத்து தான். காணிமடம் மாசானமுத்து ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்று காணிமடம் மாசானமுத்து அவங்களுடைய மகள் தான் தவ மகள் தான் புள் பேர் ஸ்ரீதேவி அவ பேர் சிவகுமாரி ஸ்ரீதரன் சிவகுமாரி மூணு ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை ஸ்ரீதரன். அப்போது அப்படிப்பட்ட தொண்டு பண்ணியிருந்தார். எல்லா பஜனைகளிலையும் பாடி அருப்பு கோட்டை ஒரு எழுச்சியை உருவாக்குனதே தமிழ்நாட்டில் பகவானுடைய நாமத்தின் எழுச்சி பாடலில் எழுச்சி ரம்யம் பஜன்ஸ் மூலமாட்டு இந்த உலகத்துக்கு ஒரு எழுச்சியை உருவாக்குனது அவங்க அப்பா மாசானமுத்து. அது என்றைக்கும் மறக்க முடியாது. சரித்திரத்திலே பகவானுடைய அடியார்களில் அவர் தான் நம்பர் ஒன்றுன்னு சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி எல்லோருக்கும் ஒரு பரவச நிலையை உருவாக்கி ஆனந்த மயத்தை உருவாக்கக்கூடிய பாடல்கள் பாடுவார். அதுமில்ல ஸ்ரீதேவி அவர்கள் இது திருமணத்துக்கெல்லாம் பகவான்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுவோம். நாங்கள் எல்லாம் அவங்க வீட்டிலெலாம் போய் பூஜை பண்ணுவோம் பஜனைகள்லாம் பண்ணுவோம். பகவான் ஒரு நல்லதொரு கணவரை கொடுத்துருக்கிறார். இது உலகத்தில் பக்கத்து அது பக்கத்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் அஞ்சு கிலோமீட்டருக்கு ஏழு கிலோமீட்டருக்குள்ள ஒரு நல்ல மாப்பிள்ளையை கொடுத்து அதுமாதிரி ரெண்டு பசங்க மூத்தவன் பேர் என்ன ஹரீஷ் அகிலேஷ் அகிலேஷ் அப்படி பகவான் கொடுத்தாங்க. அதே போல் சிவகுமாரிக்கும் ரெண்டு குழந்தைங்க ஒரு பையன் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஸ்ரீதரன் நம்ம பஜனை குரூப்பில் எப்பவும் இருப்பான். அவனுக்கும் ஒரு பையனும் பொண்ணும் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பையன் இருக்காங்க. ஆக பகவானுக்காக தொண்டு செய்தால் கூட இருப்பேன் அடியாருக்கு அடியேன் என்பதைப் போல பகவான் அவருடைய திருக்குடும்பத்தை இன்றைக்கு வாழ வைத்து எல்லாரும் நல்ல நிலையில் இருக்காங்க. அந்த நிலைக்கு காரணம் அவங்க பகவானுடைய அருள் கடாட்சம் பொங்கி ததும்பி அவங்க. அதுபோல் முதல்ல ஆரம்பத்தில் இலவச இது என்ன டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சிருந்தோம் எல்லா ஏழை எளிய மக்களுக்கு டியூஷன் படிக்க முடியாத பிள்ளைகளுக்கெல்லாம். அப்போ டீச்சராக இருந்து எத்தனை வருஷம் இருந்தாலும் அஞ்சு வருஷம் வருஷமாக பணிபுரிந்தார்கள். அதே போல் அதுக்கு பிறகு வேலை கிடைச்சிட்டே அதுக்கு பிறகு ஸ்கூலில் வேலை பார்த்தாங்க. இப்படி அந்த ஒரு தெய்வ தொண்டு பகவானுக்காக செய்யும் தொண்டு பணிகள் எல்லாமே பெரிய அற்புதம். கல்விலையை பார்த்து பார்த்தீங்கன்னா கல்விலையில் நேற்று ஒரு சம்பவம் அதை நேற்று சொல்லணும்னு நினச்சே மறந்து போச்சு. அந்த அவங்க அப்பா அம்மா இந்த பொண்ணு வரும் சாமிக்கு திருவடியை ஊர்வலம் போகும்போது திருவடியை வச்சுருப்பாங்க ஒரு ஆள் ஒரு ஆள் சாமி விக்கிரகத்தை வச்சுருப்பாங்க ரெண்டும் மாறி மாறி வச்சுக்கிடுவாங்க. பகவான் என்ன பண்ணார் நீ என்ன சுமக்கிறா நான் உன்ன உனக்கு என்ன பண்ணணுமோ உனக்கு என்ன செய்யணுமோ வாழ்க்கையில்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் பெரிய அற்புதம். ஒரு சிங்கப்பூர் மாப்பிள்ளை வந்து நானே நகை போட்டுக்கிடுறேன் நானே எல்லா செலவையும் ஏற்றுக்கிடுறேன்னு சொல்லி அவர் பண்ணியிருக்கார். இதெல்லாம் பெரிய அற்புதம். பகவான் ஒன்று ரெண்டு இல்லை லட்சக்கணக்கான அற்புதங்களை பண்ணி கொண்டு வருகிறார். அதனால் எங்களுக்கெல்லாம் அந்த ரம்யம் பஜனையில் மாசான முத்து இல்லாது பெரிய ஒரு பெரிய இழப்பு. இன்றைக்கும் அதை எல்லோருமே உணர்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த தெய்வ குழந்தை
மாசாணத்துவர்களுடைய அருள் குழந்தை மூத்த மகள் ஸ்ரீதேவி அவர்கள். அவங்க காணிமடத்தில் செய்த பணி, டியூஷன் டீச்சராக இருந்தாங்க. அதே போல் பிள்ளைகளுக்கெல்லாம் நடனம் சொல்லி கொடுப்பாங்க. அவங்க பண்ணும்போது எல்லா பிள்ளைகளும் டான்ஸ் ஆடும். அதை அறிமுகப்படுத்துனது ஸ்ரீதேவி தான். சாமி பாட்டுக்கு எல்லாரும் ஆடுவாங்க. அந்த மாதிரி செய்த அவங்க இப்போ பேசுவாங்க. யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா. நான் கோயிலில் ஒரு 5 வருஷம் மட்டும் டியூஷன் எடுத்துருந்தேன். சாமியை வேண்டியபடி எனக்கு ஒரு நல்ல கணவர் அமைஞ்சிருக்காங்க. என் சாமி நாமத்தை எங்களுக்கு சொல்லியிருந்தது எங்கள் அப்பா தான். அதன்படி இப்போ சாமியை தான், சாமி நாமத்தை சொல்லி தான் வீட்லேயும் டெய்லி பூஜை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் மாட்டு குழந்த இல்லை, 2வது வருஷம் குழந்த தனிச்சு. அது மோல் ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ். ஒரு 4 மாதத்துல அபார்ஷன் ஆகிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். ஹாஸ்பிட்டல் போயிருக்கும்போது டாக்டர் இந்த குழந்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே அபார்ஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அபார்ஷன் பண்ணி என்னை பிளட் அடைச்சிட்டு இருக்கும்போது என் தொண்டையில் எனக்கு உயிர் போகிறது மாதிரியே ஒரு இது. நான் நர்ஸ்கிட்ட சொல்கிறேன், டாக்டர்கிட்ட சொல்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரம் நான் எங்கள் அப்பாட்ட எங்கள் ஜன்னல் வழி கண்ணாடி வழியாக தான் என்ன பார்க்க முடியும். நான் எனக்கு உயிர் போகிற மாதிரியே எனக்கு தோணிகிட்டே இருக்குது. அப்போ நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு எனக்கு உள் மனசு தோணியாச்சு. தோணக்கூடிய நேரம் நினைக்கிறேன், சாமி நாமத்தை சொல்லிட்டாது நம்ம உயிரை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சத்தமோட்டு என்னால் நாமும் சொல்ல முடியலை. மனசுக்குள்ளே யோகிராம் சிவகுமார், யோகிராம் சிவகுமார், யோகிராம் சிவகுமார் ஜெயகுராயான்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த பிளட் அடைச்சிட்டு இருக்க முடியதில் லாஸ்ட்டு சொட்டு பிளட்டு என் காலில். நான் கண்ணை மூடி இறந்து போயிடுவேன் அப்படின்னு தெரிஞ்சாச்சு எனக்கு. காலில் இந்த சொட்டு லாஸ்ட்டு சொட்டு பிளட்டு போக அப்படின்னு என் காலில் இந்த விறுவிறு விறுவிறுன்னு ஒரு தொண்டையில் மட்டும்தான் உயிர் கிடந்து, காலிலேருந்து விறுவிறு விறுன்னு உயிர் வந்த மாதிரி நான் வெளியே அவர் டாக் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து எங்கள் அப்பா கிட்டே, எப்பா என்னை சாமி தான் காப்பாற்றினாங்க, என்னை சாமி தான் காப்பாற்றினாங்க, ஏன் நான் சாமி நாமத்தை தான் சொன்னேன் அப்படி. இப்போவே அதை நினைக்கும் போது எனக்கு புல் அரிக்கும். அவ்வளோ எனக்கு சாமி நிறைய அற்புதம் தான் எனக்கு செஞ்சுருக்காங்க. எனக்கு இப்போ சொல்ல முடியல, அவ்வளோ இதாக இருக்குது. அப்பா அப்பா இல்லாத ஒன்று தான் இது. வருஷந்தோறும் ஜெயந்தி விழாக்கி போயிட்டுருக்கேன், பௌர்ணமி தோறும் போயிட்டுருக்கேன். இப்போ இந்த கொரோனா டைம் தான் போகல, இன்னும் போயிட்டே இருக்கேன். சாமி நிறைய எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்காங்க. சாமி திருநாமத்தை சொல்லி தான் வெள்ளிக்கிழமை தோறும் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் சொல்லுவேன், என் பிள்ளைங்களும் சாமி நாமத்தை மட்டும் தான் சொல்லுது. நிறைய எனக்கு சாமி தந்திருக்காங்க, இன்னும் மேல்மேலும் தருவாங்க. சாமி விக்கிற காணிமடத்தில் சாமி விக்கிரகத்துக்கு முன்னாடி நின்று நம்ம என்னது வேணாலும் நினச்சது என்ன வேணாலும் நடக்கும். நான் சாமி முன்னாடி நின்று சாமி கும்பிடும்போது சாமி சிரிக்கிறது பார்த்துருக்கேன். சாமியை கண்ணிலிருந்து அப்படி கண்ணீர் வர்றது பார்த்துருக்கேன். நான் 5 வருஷமாக டியூஷன் எடுக்கும்போது டெய்லி அதில் நின்று பார்க்கும்போது எனக்கு சாமி சிரிக்கவே தெரிஞ்சிருக்கு. அதனால் எல்லாரும் சாமி முன்னாடி வந்து நின்று வந்து என்னெல்லாம் நினைக்குமோ அதெல்லாம் நடக்கும். எல்லாரும் வந்து சாமிக்கு அருள் புரியுங்க. சாமிக்க ஆன்மா அங்கே சாமி விக்கிரகத்தில், காணிமடத்தில் சாமி விக்கிரகத்துக்கு முன்னாடி இருக்குது. நீங்கள் வந்து என்ன நினச்சாலும் என்னது கேட்டாலும் கிடைக்கும். அனைவரும் வந்து சாமிக்கு அருளை வேண்டிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.